சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கிளாஸ் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நீட்டோட எக்ஸாம் முடிஞ்சது, ரிசல்ட்டே வரப்போகுது. ஆனால் நீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ் டூ அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது அப்ளிகேஷன்லாம் வந்து இப்போ ஃபில் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் சில டீட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், வெப்சைட் வந்து neet.nta.nic.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து பாருங்கள் கீழே ஸ்கால் பண்ணால் கரெக்ஷன் பாஸ் டூ அப்படின் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தெரியும். அப்ளிகேஷன் நம்பர் இங்கே போட்டுட்டு உங்கள் பாஸ்வேர்டு போட்டு அதுக்கப்புறம் இங்கே கேட்குற செக்யூரிட்டியோட மேலே டைப் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிங்கன்னா உள்ளே போகலாம். சரி, ஓகே சார், நான் என்ன டீட்டெயிலாக வந்து நான் மாற்ற முடியும் அப்படின்னு அப்படின்னா, அதாவது நீட் பாஸ் டூ சாரி பேஸ் டூ அப்படிங்கிறதுல வந்து உங்கள் சில கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். எத்தனை நாள் டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1 அக்டோபர் 10 வரைக்கும். ஸோ 10 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரி சார், என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள், உங்களோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், நேஷனாலிட்டி, உங்களோட இமெயில் ஐடி. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன், இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இது கொடுங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லி. அதனால் இமெயில் ஐடி மாத்திரம்னா மாற்றலாம், உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் கேட்டகரி சப் கேட்டகரியுமே மாற்றலாம், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ உங்கள் 10th 12th, ஸோ இந்த ரெண்டு இதையுமே நீங்கள் வந்து மாற்றினாலும் மாற்றலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்காக அடிஷ்னலாக நீங்கள் எதாவது ஃபீஸ் பே பண்ணுமானா, நோ, நீங்கள் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, யாரெல்லாம் இந்த பாஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண முடியும், அதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்களோ இந்த வருஷம் 2021, அவங்க தான் பண்ண முடியும். புதுசாக யாரும் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஓகே, இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 0114075900, ஓகே மறுபடியும் சொல்கிறேன், 0114075900 இந்த இதுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். மோஸ்ட்லி 99% வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே போல் இமெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனா வாய்ப்பு இருக்குது. neet@nta.ac.in இந்த இதுக்கு நீங்கள் வந்து மெயிலும் பண்ணலாம். முக்கியமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாதிரிங்க, அதுதான் வந்து லாஸ்ட் டைப் அப்டேட் பண்ணுறேன். அதாவது இந்த நீட் பாஸ் டூ அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணல, நீங்கள் அப்டேட் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ண முடிட்டீங்க, முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே, ஒரு 600 மார்க் எடுத்திருந்தாலுமே உங்களால் எந்த காலேஜும் சேர முடியாது. நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இந்த நீட் பாஸ் டூவில் வந்து சில டீட்டெயில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணால் தான் இந்த நீட் மார்க் வச்சு நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸோ பிடிஎஸ் கோர்ஸோ சித்தா யுனானி ஆயுர்வேதா ஹோமியோபதி அப்படிங்கிற கோர்ஸோ சேர முடியும். தயவு செய்து இதை அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேற்கொண்டு தகவல் வேணும் அப்படின்னா nta.ac.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அனைவரும் இதை தெளிவாக பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சிறப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி.